हाय हेलो वेलकम बैक टू एडवांस्ड कुकिंग चैनल। इनकी नाम என்ன பார்க்க போறோம்னா केरला स्टाइल மீன் குழம்பு அதாவது மிளகு சாறு केरला स्टाइल फिश மிளகு சாறு தான் பார்க்க போறோம்। மிளகுனா வர மிளகாய் வச்சு மட்டுமே பண்ற சாறு தான் குழம்பு தான் அத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்। வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பாப்போம் வீடியோக்குள்ள போய் பாப்போம்। மீன் மிளகு சாறுக்கான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம்। ஆனியன், தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, இது வெந்தய பொடி, இது சால்ட், மஞ்சத்தூள், இது ரெட் சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் புளி ஊற போட்டிருக்கேன்। இது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்। அவ்வளவுதான்। இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம்। இப்போ பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சாச்சு। இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம்। தேங்காய் காயட்டும்। ஆனியன், முன்னாடி இருந்தது இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இப்போ வெந்தய பொடி மஞ்சத்தூள் சால்ட் ஆட் பண்ணிடலாம்। இந்த அளவுக்காச்சு நல்லா ப்ரௌன் ஆகணும் ஆனியன், அப்போ தான் தக்காளி ஆட் பண்ணணும்। இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம்। இப்போ ரெட் சில்லி பேஸ்ட் போட்டுடலாம்। இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளி கரைசல் ஊற்றிக்கலாம்। தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க। இப்போ அந்த குழம்பு கொதிஞ்சிருச்சு, இப்போ மீன் போட்டுடலாம்। மிளகு சாருக்கு மீன் போட்டாச்சு। இப்போ நம்ம இதை கலக்கி விட்டுறலாம்। கலக்கி விட்டதுக்கப்புறம் இது மீன் நல்லா வேகட்டும்। இப்போ ஓப்பன் பண்ணிடலாம்। குழம்பு நல்லா கொதிக்குது। மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்। கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருக்குங்கல்ல, தேங்காய் எடுத்து ஓரளவுக்கு கொதிய போகும்போதே மேலே ஓரளவுக்கு கம்மியாக ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க। க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்। அவ்வளோதான்। இது கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும்। கேரளா ஸ்டைல் மிளகு மீன் சாறு ரெடி ஆயிடுச்சு। இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்। அதுக்கப்புறம் கேரளா ஸ்டைல் ஃபிஷ் மிளகு சாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்। பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க। அப்புறம் தேங்க்யூ।